ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ரெண்டு மிகப்பெரிய படத்தோட ரிலீஸை தான் பார்க்க போகிறோம். ஒன்று எல்லாருக்குமே தெரியும், பொன்னியின் செல்வன் அந்த படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று போருக்கு தயாராகும் சோழர்கள், இன்னொன்று மொத்த கூட்டத்தையும் எதிர்த்து. வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தனியாலாம் நிற்கிறாப்புல நானே வருவேன் மூவி தனுஷ். இந்த படம் 29ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுதுங்க, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. எப்போதும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆகுதுங்க, அந்த படங்களோட போட்டி போடுறதுக்கு மற்ற படங்கள் யோசிப்பாங்க. ஆனால் நானே வருவேன் டீம் ரொம்ப வித்தியாசமாக இறக்கி விட்ருக்காங்க. இவ்வளோ தைரியமாக இந்த படத்தை இறக்குறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் வெயிட்டான சம்பவம் ஏதோ இருக்குங்க, அது கன்ஃபார்ம். பொன்னியின் செல்வனுக்கே டப் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க நானே வருவேன் டீமில். நம்ம செல்வராகவனும் தனுஷும் அதனால தான் எந்த ஒரு பயமே இல்லாமல் இந்த படத்தோட போட்டிடுறாங்க. போட்டின்னு சொல்கிறத விட அவங்க கதை மேலே அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை. என்னைய பொறுத்தளவுக்கு ரெண்டுமே நல்ல படம், பொன்னியின் செல்வனும் சரி நானே வருவனும் சரி, இது ஒரு நல்ல போட்டியாக தான் இருக்கும். இந்த ரெண்டு படமே வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, இந்த மாதிரி வீடியோ அவங்களுக்கு அடிக்கடி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூட அடிக்கடி வீடியோ உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.